குட்டி ப்ளீஸ். ஏய் எஸ் சார். உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே, ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க. அந்த பத்த தூக்கி தான் வாயில போட்டாங்க. ஏண்டா நீ ஏழு முளைக்கு மேரிக்கு பிறந்த ஜான்ல, அங்கதான் தப்பு பண்றீங்க. நீ என்ன தெரியல? இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க கூடியது. கோழி கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம. கோழி உங்க ரெண்டு பேரை கண்டா முட்டைப்படவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களையும் ஊற விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊர்? பிறந்த ஊர்னா இங்கேயே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கேயா திருடு? இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பிச்சு ஓடி வந்துடுறா. திருட்டு பசங்க. அப்பா ஏய், பிறந்த ஊர்ல அச்சு தேச்சிட்டானுங்களாடா, இப்ப என்னடா பண்றது? நாம ரெண்டு பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ணை நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரட்ட கைட்டே உன்னை நம்ப மாட்டேன். நீ ஏற்கனவே திருட்டு போய வண்டி ஏத்த மாட்டான். பாக்குறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி அண்ணே. வண்டி எப்படி போதே? ரோட்டு மேல போகுது. நான் வயக்காட்டுல போதும் நான் சொன்னேன். பெரிய முதல்ல மேல ஏறி உன கைய குடுக்கறேன். அப்பா நீ பின்னாடி எங்கடா மோதிரத்தை விட்டுட்டேன்? எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்க? இப்ப எனக்கு எல்லாத்தையும் திருட்டு வந்தியா? ஆமா. இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டு சாப்பிட்டோம், ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆகுறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் டையெல்லாம் மாட்டிட்டீங்க. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, தவறப்பட மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $0.5 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி, இங்க ஒரு வலி வலிச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டா மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்ட வாங்கி சாப்பிட்டா? 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்ட சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா மேடம்? லாஸ்ட் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளே வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு போறவனே, நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? எந்த நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி பண்ணி அவன் நினைக்க கூடாது. நான் நினைக்க, இத பாரியா, ஜெனோ நீ இப்படி திருத்தணம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. ஏ, சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மா வா சம்பாரிச்சு வச்சாங்க. ஆம்பளைக்கு சம்பாரிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமான இல்லாம அம்மா அம்மா. ஆமா, ஒண்ணு மிரட்டாங்க, அம்மாங்கறாங்க. இத பாரியா, இத
செல்ல ஐயா உடம்பு பத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ அம்மா வந்துட்டாங்களே, மாட்டீங்கயா? என்னடா ரெங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா இல்ல, நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போ வழியே. இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவரு தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்காண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்அப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா போன் பண்ணாரு. வீட்டுல டாக்டர் இருக்கும்போது ஏன் வேற டாக்டர் கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது, எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். முதலாளி வாங்க, முதலாளி வாங்க. இறக்கடா. ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்க. கோயம்புத்தூர் கோழி, கொச்சின் மீன், நம்மூர் முட்டை, டெல்லி சப்பாத்தி பரம்புடி சந்தையில் வாங்கி தந்தேன். புட்டு வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. புள்ளு ஒரு தீட்ட வச்சு வச்சு. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே, அவுத்து விடு. இங்க பாருங்க, என்னடா வெள்ள வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழிய வறுத்து கொண்டாந்தனா, அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிச்சேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழி பாத்துருச்சு. நாய் குலைக்க நாம இறல்ல, நாய் குலைக்க நாம இறல்ல, நாய் குலை. திரும்ப நாய் கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. டேய் போ போ கர்மா. கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கு எல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போடு. எதுக்கு? புல்லு தின்றதுக்கு. உனக்கு ஏழு கப்பல் ஏழு மலை தெரியுமா? ஆமா. அவ 7வது கப்பல் கட்டறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கேள்விப்பட்டிருக்கேன். இவன பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவன நம்பாத டாலிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட், காரம், ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போற, வீட்டை விட்டு வெளியே போற. என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மகன் ரெங்கலடா. என்ன நீ உன்னா ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிறா?
என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாவில மாட்ட போற, நீயும் குளாஸ் உங்க ஐயாவும் குளாஸ். மண்வாசனே மறக்க முடியல டாலிங். பள்ளி அரச நம்பி இந்த புருஷனை கைவிட்டுறத. நீ கவலைப்படாத டாலிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி பாம்பே துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்னடா அவ்வளவு சீப்பா நினைச்சாலும் 200 ரூபாய் தான் விப்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனிமலுக்கு 900 ரூபாய் காரவடி போலாங்க. விளையாடாதமே பள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை பொண்ணு.